எல்லாரையும் அசத்த போவது யாரு நிகழ்ச்சியில இரண்டாவது வாரமா சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை விட பிரம்மாண்டமான அசத்த போவது யாரு நிகழ்ச்சி அடுத்த வாரம் வரப்போகுது, காத்துட்டு இருங்க. பிளீஸ் டோன்ட் மிஸ் இட். இன்னைக்கு நிறைய அசத்தல் மன்னர் உங்க எல்லாரையும் அசத்துறதுக்காக ரெடியா இருக்காங்க. அதுக்கு முன்னாடி லெட்ஸ் வெல்கம் ஆர் ஜட்ஜஸ் சிரி பாபு சார் அண்ட் மதன் பாபு சார் ஆன் ஸ்டேஜ். ரெண்டு படமும் டாப் ஹிட். ஆனா டைரக்ட் பண்ணாம திடீர்னு இவரே டைரக்ட் பண்ணி ஹீரோவா நடிச்சு அதுவும் டாப் ஹிட். இப்ப ஹீரோவா நடிச்சு நம்ம ஆளுங்களே ரொம்ப பேர் அவர் மிமிக்ரி பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நியூ ஹீரோ யார் சொல்லுங்க? உண்மையாவே ஒரு வரவேற்கத்தக்க ஒரு நிகழ்ச்சி. ஆக்சுவலா நான் வந்ததுக்கு நீங்க தேங்க்ஸ் சொன்னீங்க. என்ன கூப்பிட்டதுக்கு தான் நான் உங்களுக்கு சினிமா பாக்குற காலேஜ் படிக்கும் போது சினிமா பாக்குறது எங்களுக்கு என்டர்டைன்மெண்ட். இப்ப என்டர்டைன்மெண்ட் எங்களுக்கு லைஃபா இருக்கு. இப்ப எங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் அந்த ப்ரோக்ராம் இருக்குது. எத்தனையோ பேரு திறமைசாலிகள் இன்னும் வெளிச்சத்துக்கு வராம இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட திறமைகளை ஐடென்டிஃபை பண்ணி இந்த ப்ரோக்ராம் மக்களுக்கு காட்டுறதுனால இந்த ப்ரோக்ராம் நான் உண்மையாவே வரவேற்கிறேன். அதற்காக சன் டிவிக்கும் நேயர்களுக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப 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 சந்தோஷம் சார் இன்னைக்கு நிகழ்ச்சியில நீங்க வந்திருக்கிறது. இன்னைக்கு நிறைய அசத்தல் மன்னர்கள் இருக்காங்க, அவங்க எல்லாரும் அசத்த போறாங்க. ஒவ்வொரு அசத்தல் மன்னருக்கும் நீங்க அவங்க முடிச்ச பிறகு உங்களோட கமெண்ட்ஸ் நீங்க சொல்லலாம். நீ ரொம்ப அசத்தாத போய் உட்கார்ந்து ஒழுங்காருன்னு சொல்றீங்க. அப்படின்னு கொஞ்ச நேரம் சிரிக்கிறத விட்டு அடுத்து என்ன பண்ணலாம் சொல்லுங்க மதன் பாபு சார். நம்ம ஹோட்டல்ல போய் டீ சாப்பிடலாமா? அசத்தல் மன்னர்கள் நான் கூப்பிடுறேன். மூணு பேர் வர போறாங்க. தீவக்கோட்டையில இருந்து ராமநாதன், ஈரோடு ஸ்ரீனி, கோவை ஜெகன். மூன்று அசத்தல் மன்னர்களையும் ஸ்டேஜுக்கு வாங்க. மூணு பேரா வராங்க, என்ன கண்ணுக்கு என்ன தெரியல. உங்களுக்கு மும்மூர்த்திகள் சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம். இது இல்ல, என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க. வணக்கம். நாங்கெல்லாம் நகைச்சுவையா உட்கார்ந்துக்கிற மக்கள் எல்லோரையும் வயிறு குலுங்க சிரிக்க வைப்பதற்காகவே அசத்தல் மன்னர்கள் வந்திருக்கோம். நிறைய பேருக்கு வயிறு இல்லையாப்பாங்க. ஓகே, தேவகோட ராமநாதன் நீங்க மட்டும் நில்லுங்க, மற்ற ரெண்டு பேரும் பின்னாடி. மூணு சீட் இருக்கு, ரெண்டு பேரும் உட்காருங்க. அன்பார்ந்த சன் டிவி நேயர்களே, கூடியிருக்கிற தமிழ் மக்கள் அத்துணை பேருக்கும் எங்கள் அசத்தல் மன்னர்களுடைய சார்பாக எங்களுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தமிழ்நாட்டில் ஏன் உலகத்திலேயே பிறக்கிற குழந்தைகள் எல்லாம் அழுது கொண்டேதான் பிறக்கும், ஆனால் எங்களுடைய அசத்தல் மன்னர்களுடைய அசத்த போவது யார் என்கிற நிகழ்ச்சி சன் டிவியில் வந்த பின்னால் இனிமேல் பிறக்கிற குழந்தைகள் எல்லாம் சிரித்துக் கொண்டேதான் பிறக்கப் போகிறது என்பது உண்மை. இன்னைக்கு ஒருத்தர் வந்து சொன்னா, மாப்பிள்ள
சண்டை படம்னா இதாண்டா சண்டை படம் அப்படின்னா நான் உன்னே என்ன பயங்கர அவ்வளவு பயங்கர சண்டையாடா அப்படின்னே ஆமாடா டிக்கெட் குடுக்கல முகரையில முடிச்சுடா நல்ல வேலை எஸ்ஜே சூர்யா சார் படம் பார்க்க போனா இன்னா பண்ணிருப்பான் அவன் எல்லாம் அன்பே ஆரோக்கிய மாதிரி இருக்கும் ரொம்ப அற்புதமான ஒரு இயக்குனர் எங்களை எல்லாம் ஊக்குவிப்பதற்காக வந்திருக்கிற திரு எஸ் ஜி சூர்யா அவர்களுடைய பாதங்களை வணங்கி இந்த நிகழ்ச்சியில சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த ரொம்ப அற்புதமான தலைவருக்கு பேரு பாபுஜியின் பேரு காந்திஜிக்கு இங்க வந்து நமக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான நகைச்சுவை வழங்கி கொண்டிருக்கிற ரெண்டு பாபுஜிக்கும் எங்களுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நமஸ்தே ஜி நமஸ்தே ஜி ஹவ் இஸ் யுவர் பிதாஜி பிதாஜி வெரி குட் ஜி நகைச்சுவைங்கிறது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எல்லாரும் நல்லா சிரிக்கணும் ஏன்னா சில பேர் நம்ம பேசுற பேச்சு தாங்க முடியாது ரொம்ப அற்புதமா பேசுவானுங்க சில பேர் படிச்சுட்டு அவன் படுத்துற பாடு உலகத்தை தாங்க முடியாது சில பேர் நல்லா படிச்சுட்டு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இன்டர்வியூக்கு போவாங்க இன்டர்வியூல அவர் கேள்வி கேட்டாரு எலக்ட்ரானிக் மிஷின் எப்படி இயங்குது அப்படின்னாரு இவன் இங்க இருந்து நிப்பாட்டுறாரு கோவத்துல இவன் இருந்து டாப் 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 இதை நிப்பாட்ட சொன்னா அதை நிப்பாட்டிருக்கேன் அவன் இந்த மாதிரி இல்லாத அட்டுரியம் பண்ணுவாங்க கம்ப்யூட்டர் படிச்சு இன்டர்வியூ கொடுத்த போனேன் அவன் போய் இங்க இருந்து கேள்வி கேட்டார் அவரு ஏய் எம்எஸ் ஆபீஸ் உனக்கு தெரியுமாடா அப்படின்னாரு இவன் சொன்ன அட்ரஸ் கொடுங்க போய் பார்த்து வரேன் அப்படின்னா டிராபிக்ல மாட்டிக்கிட்டே அன்னைக்கு ஒருத்தன் சொன்ன ஏண்டா என்ன விவசாயிட்ட இருப்பேன் உங்களுக்கு என்ன அம்புட்டு வண்டி அரக்க பிறகு நிப்பாட்டி போட்டிருக்காங்க எவன்டா வரா அப்படின்னா நான் சொன்னே மாப்பிள கவர்னர் வராடுறா அதான் நிப்பாட்டி போட்டிருக்காங்க அப்படின்னு இவன் சொல்றேன் ஏ கவர்னர் பெரிய கலெக்டர் அப்படின்னா குரு அவன் உலகத்துக்கெல்லாம் குரு அதான் அவன் சிஷியனை பிறகு கூப்பிட்டு விட்டான் இங்க வாங்கடா வந்து எல்லாரும் வாங்க ஒன்னா வாங்க குரு சிஷியனை கூப்பிட்டு விட்டா எல்லாரும் வந்து உட்கார்ந்தாங்க ஒரு பெரிய யாகம் நடத்த போறேன் நான் யாகம் நடத்தும் போது ஒரு பயணம் வந்து கெட்ட எண்ணம்லாம் வச்சுக்கப்படாது மனசுல எவனுக்காவது கெட்ட எண்ணம் யாகம் நடத்த இருந்துச்சுன்னா அப்படி பேரும் டப் டப்னு கீழே வந்து செத்து போயிரு அப்படின்னாரு குரு சரி ஓகேன்ட்டாங்க எங்க சிஷியங்க எல்லாம் இங்க இருந்து யாகத்தை ஆரம்பிச்சார் ஃபர்ஸ்ட் இவர் யாகத்தை ஆரம்பிச்சு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நயன்தாரா அப்படின்னு கத்துனாரு குரு பத்து பேர் டப் டப்னு கீழே வந்து செத்து போனேன் என்ன அவன் நயன்தாரா நினைச்சிட்டு இருந்தேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சோன்னா இவர் இங்க இருந்து ஜோதிகா அப்படின்னாரு குரு ஒரு இருபது பேர் கிலோ வந்து செத்து பண்ணாங்க ஜோதிகா நினைச்சா ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு இங்க இருந்து சிஷியன்ல ஒருத்தன் கத்துனா நமீதா அப்படின்னா குரு கிலோ வந்து செத்து போனாரு எங்க வீட்டு பக்கத்துல ஒரு எழுபது வயசு பாட்டி இருக்கு அந்த பேர் சொன்னா இவருக்கு போயிடுவார் அதான் நான் சொல்ல நீ நோக்கும் பெண் குரல் நீ நோக்கும் பெண் உன்னை நோக்காவிடில் நோக்கியா வாங்கி என்ன பயன் எழுதிட்டு கீழே எழுதுறேன் இப்படிக்கு திருட்டு வள்ளுவர் ஆனா முட்டா பேரே திருவள்ளுவரே பாடப்படுத்தி பச்சரியா வச்சிருவே நீ அப்படின் அவனை விட்டு வந்துட்டேன் குடும்பத்துல சில பேர் பாடுபடுத்தி பச்சரி வைக்கிறது தாங்க முடியாது அதாவது அந்த காலத்துலலாம் எங்க தாத்தா பாட்டி காலத்துலலாம் வந்து பாட்டிட்ட போய் புருஷன் பேர்னு கேட்டா சொல்லவே மாட்டாங்க நான் ஒரு அப்பத்தாட்ட பாட்டு பாட்டி உன் புருஷன் பேர் என்ன அப்படின்னேன் அதான் கோயில்ல அடிப்பாங்க இல்ல அப்படின்னு நான் என்ன மணியா அப்படின்னு ஆமா அந்த நாய் அப்படிதான் கூப்பிடுவாங்க அப்படின்னு ஏன் எனக்கு புருஷன் பேரே சொல்லிருக்கலாம் அவன் இந்த கேவலப்படுத்துறதுக்கு அப்படின்னா இந்த சில ஸ்கூல்ல வாத்தியார் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு போயிடுவார் அங்கே நான் நடக்கிற நகைச்சுவை மாதிரி உலகத்துல எதுவுமே கிடையாது வாத்தியாரு ஒரு பையன் எழுப்பி ஏ முத முதல்ல நிலாவை தொட்டது யார் அப்படின்னாரு ஒருவே எந்திரிச்சு நம்ம எஸ் ஜே சூர்யா சார் தான் அப்படின்னா நிலாவை தொட்டவராச்சே ஆமா நீலாம்சாங்க காட்டுல இவருக்கு தான் புகழ் தமிழ்நாட்டுல கோர்ட்ல நடக்கிற நகைச்சுவைகள் ரொம்ப அற்புதமா இருக்கும் நீதிமன்றத்துல ஜட்ஜு குற்றவாளியை பார்த்து கேட்டாரு ஏய் உனக்கு நாளை காலைல தூக்கு தண்டனை காலைல அஞ்சு மணிக்கு சரியா உனக்கு தூக்கு தண்டனை அப்படின்னாரு இவன் இருந்து அப்படின்னு சிரிச்சேன் ஏ நாளை காலைல அஞ்சு மணிக்கு தூக்கு தண்டனைங்கிற என்னடா சிரிக்கிற அப்படின்னாரு நான் எந்திரிக்கிறதே ஏழு மணிக்கு தாங்க அப்படின்னாரு இந்த மாதிரி முட்டா பேல கூட்டி வேணும் முடியும் உடனே அவர் ரொம்ப கடுப்பாயி போய் உன்னை இங்க சொன்னாரு ஏய் நீ சிரிக்கிற மாதிரி நினைச்சுக்க தெரியாத உன் கடைசி ஆசை என்ன அப்படின்னாரு இவன் சொன்ன என்னை தூக்கல போடுறிய தலையிலா தூக்கல போடுற பெண்கள் தலையில வந்து மல்லிகை பூ வைப்பீங்க சில பேர் முல்லை பூ வைப்பீங்க சில பேர் கனகாம்பரம் பூ வைப்பீங்க ஆனால் இந்த பூக்கள் எல்லாம் வாடிவிடும் வாடாத ஒரே ஒரு பூ உங்கள் முகத்தில் நீங்கள் சூட்டிக் கொள்கிற சிரிப்பு என்கிற ஒரு பூ தான் என்று சொல்லி நாங்க இதுக்கு முன்னாடி பல தொலைக்காட்சிகள் கலக்கிட்டு இருந்தோம் ஆனா கொஞ்சம் கரண்டி பத்தல உலகத்தில் இருக்கிற பல நாடுகளை அசத்து அசத்து என்று அசத்த இருக்கிறோம் எங்களுடைய அசத்தல் மன்னர்கள் என்று சொல்லி இந்த விழாவில் எனக்கும் வாய்ப்பு அளித்த எங்களுடைய
ஏற்றத்தில் ஏற்ற பாதையில் ஏற்றிருக்கிற எங்களுடைய இயக்குனர் திரு ராஜ்குமார் அவர்களுக்கும் எங்களுடைய கிரியேட்டிவ் டைரக்டர் திரு ஆண்ட்ரூஸ் அவர்களுக்கும் பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சன் டிவி நேயர்களுக்கு பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி, நன்றி. சூர்யா சார் நிலாவை பத்தி சொல்லியிருக்கிறார், இவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவரு கிட்டத்தட்ட ஆம்ஸ்ட்ராங் மாதிரி தான் இருக்காரு. மதுரையில இருந்த மதுரையில இருந்து வந்த ஆம்ஸ்ட்ராங் மாதிரி தான் இருக்காரு. இல்ல, இவர் தேவக்கோட்டை. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார். அபூர்வ சகோதரர்கள் அசத்தப்போது மன்னர்கள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு அற்புதமாக ஜட்ஜஸாக வந்து உட்கார்ந்திருக்கிற மதன் பாபு சார் அவர்களுக்கும் சிட்டி பாபு அவர்களுக்கும் நமது சிறப்பு விருந்தினராக இங்கே வீட்டிற்கும் இயக்குனர் மற்றும் ஹீரோவாக நடித்துக் கொண்டிருக்கும் எஸ் ஜே சூர்யா அவர்களுக்கும் எங்களது பணிவான வணக்கங்கள். இப்போ ஜட்ஜஸ் வந்து நம்மள கூப்பிட்டாங்க இல்லையா? கண்டிப்பா. நாம வந்து இப்போ பூனையா மாறி அவங்களை கூப்பிட போறோம். ஆமா, கண்டிப்பா. ஒரு ஒற்றுமை என்னன்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு பேர் பேருலயும் பாபுங்கிற பேரு ஒட்டிக்கிட்டு இருக்கு. சிட்டி பாபு சாரு, மதன் பாபு சாரு, ரெண்டு பேரும் உட்கார்ந்துருக்காங்க. இவங்கள நல்லா தமிழ் பேசக்கூடிய பூனை அவங்கள வா அப்படின்னு எப்படி கூப்பிட்டு இருக்கும் அப்படிங்கறத இப்ப வழங்குகிறோம். இதை முதல்ல கூப்பிட்டுமா? நான் வந்து சிட்டி பாபு சார். நான் மதன் பாபு சார் கூப்பிடுறேன். நான் வந்து வீட்டு பூனை, இது காட்டு பூனை. வீட்டு பூனை சிட்டி பாபு சார் கூப்பிடுது. எதுக்கு? வரவே மாட்டாங்க. ரொம்ப சங்கடத்துல கூப்பிடுது. சங்கடமா இப்படி கூப்பிட்டுருக்கோம். ரெண்டு பூனைகளுக்கு பயங்கரமான கோபம் வந்துடுச்சு. கோபத்துல இவங்க ரெண்டு பேர்த்த எப்படி கூப்பிட்டு இருக்கோம்? சூர்யா சார், இந்த புனையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? புனையா சவுண்ட் கொடுக்குறது ஓகே, அதுல எக்ஸ்பிரஷன் சேர்த்து கொடுத்தாங்க இல்லையா, அது பாராட்டத்தக்கது. கண்டிப்பா பாராட்டணும். இல்ல இப்போ பூனை மாதிரி பேசினீங்க. ஆமா சார். பூனை மாதிரி பாட முடியுமா? கண்டிப்பா பாடலாம். முடியும் சார். சரிப்பா, பாடலாமா? கண்டிப்பா பாடலாம் சார். அப்படியா? ஆமா, பாட்டுங்களா? பாடுங்க. இப்ப இந்த புது பாட்டு ஒண்ணு பூனை பாடுது. மியூசிக் ஸ்டார்ட். மியூசிக் கேக்குதா பூனை? அது பாருங்க, வல்லவன் படத்துல இருந்து அம்மாடி ஆத்தாடி. என்ன மாதிரி பாடு? காட்டு பூனை அந்த பாட்டு பாடிச்சு ஓகே, வீட்டு பூனை என்ன பாட்டு பாடும்?
இந்த பூரா அம்மா பாட்டு பாடுமான்னு கேட்பேன். அம்மா பாட்டு இருக்கு இல்லையா? ஆனா அம்மா பாட்டு பாடிச்சா பால் கேட்கும், குடுக்குவீங்களா? இதுவரைக்கு பூனைங்களா சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்தது நல்ல பூனையா? வீட்டுல காலையில் தினமும் கண் விழித்தால் அம்மா பாட்ட பாடு, அவருக்காக பாடுங்க. நான் நாளைக்கு மினிஸ்டர் ஆயிட்டேன்னு வச்சுங்க, இவங்க தான் நான் பிளாக் கேட்ஸா யூஸ் பண்ண போறேன். கேட் பீப்புள்ன்றது ஒரு மெரிட்டான ஒரு விஷயம். ஆனா இவங்க கேட்டாவே மாறி பண்ணிட்டாங்க. வாழ்த்துக்கள். நம்ம நிகழ்ச்சியில அசத்த போற அசத்தல் மன்னர் மதுரை மருது. பின்னாடி வச்சிருக்கீங்க அதாவது நான் மலையில் நடக்கிறதா அதிகமா விரும்புறேன், ஏன்னா நான் அழுவது வந்து யாருக்கும் தெரியாது. எத்தனையோ கலைஞர்கள் கஷ்டப்பட்டு சிரிக்க வைக்கும் போது அதே மாதிரி காமெடி இஸ் தி வெரி சீரியஸ் திங் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா இல்ல, ஒரு ஃபெஸ்டிவல் நடந்தது சார்லி சாப்ளினோட ஃபெஸ்டிவல், தேவி தெருவில் நிறையா ஃபிலிம்ஸ் போட்டிருந்தாங்க. அப்போ நான் காலேஜில் படிச்சிருந்தேன், எல்லா ஃபிலிம்ஸும் போய் பார்த்துருந்தேன். நல்லா ஸ்ட்ரெயின், அவரோட ஸ்ட்ரெயின் இன்றைக்கும் யாரும் அவரை தாண்டின ஒரு ஜீனியஸ் இன்றைக்கி பார்க்க முடியாது. இன்றைக்கி இந்த ஒரு காமெடி ப்ரோக்ராமில் அவரை பற்றி நம்ம பேசிக்கிறல்ல, அதை ஞாபகப்படுத்தியிருக்காரு இவர் கண்டிப்பாக. எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ் பை மதுரை மருது.
எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சில விஷயங்களை யோசிக்கலாம். ஆனா இப்படியும் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம எல்லாரையும் போய் கதைச்சாலும் அவருக்கு ஒரு பெரிய கிளாப்ஸ் கொடுக்கலாம். அடுத்த நம்ம நிகழ்ச்சியில வரப்போற அசத்தை மன்னர்கள் மூன்று பேர், கோவை ரமேஷ், கோவை அசோக், மைக்கேல் அகஸ்டின். லெட்ஸ் வெல்கம் தேம். சரி, சந்தியா கூப்பிடும் போது அசத்தல் மன்னர்கள் கூப்பிட்டாங்க, நடுவில் ஒரு அசத்தல் மன்னி நிக்குது. என்ன சார், அடுத்த படத்துல இவங்க தானே ஹீரோயின்? என்ன அப்படி பாக்குறீங்க? நிலாவை பாத்திருக்கீங்க, இட்லிய பாத்திருக்கீங்களா? இருளில் இருந்த எங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த சன் டிவி தொலைக்காட்சிக்கு எங்களுடைய மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியினை இன்முகத்தோடு தெரிவித்துக் கொண்டு, மேலும் இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக இங்கு வருகை தந்திருக்கின்ற, தமிழகத்தை எல்லாம் குசிப்படுத்திய இவருக்கு நாங்கள் குசிப்படுத்துகின்றோம் என்று சொல்லும் பொழுது எங்களுக்கு மிக்க பெருமை. மற்றும் இந்த நடுவர்களாக இருக்கின்ற பாபு பிரதர்ஸ் காமெடி ஜாம்பவான்களுக்கு மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியினை முதற்கண் உரித்தாக்கி கொண்டு, இப்ப நாங்கெல்லாம் கொஞ்சம் அசத்த போறோம் வரிசையா ஒவ்வொருத்தரா. முதலாவதாக நான் உட்காந்துக்கிட்டுமா? உட்காந்துக்கலாம், சீட் தான் காலியா இருக்குது. சார் பாத்தீங்கன்னா விதவிதமான எக்ஸ்பிரஸ் போயிட்டு இருக்குது ட்ரெயின்ல. இப்போ வந்து நடிகை மும்தாஜ் அந்த ட்ரெயினை டிரைவ் பண்ணியிருந்தா எப்படி இருக்குன்னு ஒரு சின்ன கற்பனை. சரின்னு சொல்லிட்டு சிட்டி பாப் சந்தோஷம் போயிட்டேன். இல்ல, அந்த ட்ரெயின்ல நானும் இருக்க கூடாதான்னு. இப்போ நடிகை மும்தாஜ் வந்து ட்ரெயின் டிரைவரா இருந்து அந்த ட்ரெயின் ஓட்டியிருந்தா அந்த ட்ரெயின் சவுண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆகுது ட்ரெயினுங்க. இப்ப அடுத்தபடியாக இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் உங்கள் சாய்ஸ், அந்த உமா அவர்கள் உங்கள் சாய்ஸ நாங்க கற்பனை பண்ணி நானும் ரமேஷ் அவர்களும் இணைந்து செய்ய போறோம். இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இவருக்கு செல்லமா ஜிப்சி ரமான்னு பேர் வச்சிருக்கோம். ஓகே சார், இப்போ ஜிப்சி ரமையும் கூட வந்து நின்று இருக்காங்க இந்த நிகழ்ச்சி பாருங்க. நிறைய பேர் போன் பண்ணி எனக்கு அந்த ஊர்ல இந்த பாட்டு போடுங்க, அந்த பாட்டு போடுங்க எல்லாரும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒருத்தருக்கு ரொம்ப நாள் கழிச்சு லைன் கெடுச்சிச்சு, அவங்க ஜிப்சி ரமா கிட்ட எப்படி பேசுறாங்க அப்படின்னு பாருங்க. இதோ ஒவ்வொரு வாரம் பாக்குற ஜிப்சி உங்கள் சாய்ஸோடு இந்த நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திக்கிறதுலே எனக்கு ரொம்ப ஆனந்தமாவும் சந்தோஷமா இருக்கு. நேர்களே, பலரோட எண்ணங்கள், பலரோட கருத்துக்கள், பலரோட சிந்தனைகள் இது எல்லாமே ஒரே மாதிரி அது ரொம்ப கஷ்டங்க. எப்படி ஒரு பாட்டை ரொம்ப பேர் விரும்பி கேட்கிறா உண்மையாகவே ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் தான். அந்த பால் தான் இந்த வாரம் ஜிப்சி உங்கள் சாய்ஸோட நிகழ்ச்சியோட பாடல். ஓகே, அந்த பாடல பாக்குறதுக்கு முன்னாலே இன்னைக்கு என்னோட பேச போற அந்த முதல் நபர் யாருன்னு பாக்கலாமா? ஹலோ ஜிப்சி உங்கள் சாய்ஸ், ஹலோ சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க. ஹலோ, என கையும் வரல காலும் வரல. ஐயோ இதெல்லாம் ஓடுது. சொல்லுங்க சார். ஆமா சொல்லுங்க. உங்க ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ட்ரை பண்ணீங்களா? ஆமாங்க. எதுக்கு இங்க பேசறதுக்கு தான். உங்க பேர் சொல்லுங்களே. என் பேர் மேடம் சொல்லுங்க. கோக்கோலா. கோக்கோலா. ஓகே சார், இந்த ஸ்பாட்ல இருந்து பேசுறீங்க? நான் வந்து கோல்டு ஸ்பாட்ல இருந்து பேசுறேன் மேடம். கோல்டு ஸ்பாட். ஓகே, உங்க கல்யாணம் எடுத்தா? என்ன கேட்டீங்க? கல்யாணம் அடிச்சான்னு கேட்டீங்க. அவகிட்டே கேட்டு சொல்றேன். ஆயிருச்சுல்ல? ஒரு தடவை ஆயிருச்சு. ஓகே, எத்தனை குழந்தைகள் உங்களுக்கு? அதையும் அவகிட்டே கேக்குறேன். எவ்வளவு? ரெண்டு பசங்க கன்ஃபார்ம். கன்ஃபார்ம். என்ன பேர் வச்சிருக்கீங்க? முத பையன் பேர் மிராண்டா, ரெண்டாவது பையன் பேர் ஃபேண்டா. என்ன சார் இது? பேரு கிட்ட எல்லாம் ஒரே கூடி சிறவு சொல்லிட்டு. எங்களது கலக்கல் குடும்பம். ஐயோ, சாப்பிடுறதெல்லாம் எப்படி? எல்லாம் நைட் டாஸ் மாதிரி. பாட்டு சொல்லிருந்தே. எங்க அம்மா சேர்த்து வைப்பாளான் போடுங்க. ஓ, கண்டிப்பா அந்த பாடல் போட்டு. நானும் எங்க அம்மா சேர்த்து வச்சு மிச்சிருவோம். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூமா. ஹலோ ஜிப்சி உங்கள் சாய்ஸ். ஹலோ ஹலோ சொல்லுங்க. ஹலோ, உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க. சொல்லுங்க சார். அம்மா சொல்லுங்க. இல்ல சாரி, மப்புல சொல்லிட்டேன். அம்மா சொல்லுங்க சார்.
நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் தமிழ் குழிமகன். தமிழ் குழிமகன் லோகேஷ் சார், எங்க இருந்து பேசுறீங்க? நான் பார்ல இருந்து பேசுறேன். பார்ல? ஓகே, பார்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பார்ல என்ன பம்ப் அடிப்பாங்க, தண்ணியை சொல்லு. அப்ப சார் போன் பண்ணீங்க. எனக்கு மிக்சிங் பெப்சி பத்தல. ஐயோ, மரியாதை ஒன்றலை காமிச்சுவேன். பெப்சி எல்லாம் அனுப்பவங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு சொல்லுங்க. போலீஸ பாட்டு சொல்லுங்க. டைட்டானிக்ல இருந்து குழிமகனே பேரும் குழிமக பாட்டு. கண்டிப்பாக பாடி போடலாம். உன்ன குழி இருக்கு. ஓ, கண்டிப்பாக பாடி போடலாம். தேங்க்யூ. ஹலோ ஜிப்சி, உங்கள் சாய்ஸ். ஹலோ ஹலோ, சொல்லுங்கம்மா. ஜிப்சி அம்மாவா? ஆமாங்க, சொல்லுங்க. நான் தான் ஈரோட்ல இருந்து பத்மா பேசுறேன். பத்மா, எப்படி இருக்கீங்க? அப்படியே தான் இருக்கேன். சொல்லுங்க பத்மா. எனக்கு ரொம்ப நாளா சந்தேகமா. என்ன சந்தேகம்? வர வர நிகழ்ச்சிக்கு வரும்போது புது சேலை, ஆமா, புது ஜாக்கெட், புது கம்மல் எல்லாம் போட்டு வரீங்களா? ஆமாங்க. இதெல்லாம் நீங்க சொந்தமா இருக்கதா இல்ல ஏத்து வீட்டுல பூந்துறதா? நல்ல சொந்தமா இருக்குது பத்மா, ரொம்ப தமாஷு பேசுறீங்க. அப்படி உள்ள பூந்து அடிச்சிட்டு வந்துருங்களா? மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். ரொம்ப நல்லா ப்ரோக்ராம் அசத்திட்டீங்க. மெயினாக அவங்களோட சிரிப்பு ரொம்ப கரெக்டாக உங்களோட கற்பனையும் நல்லா இருக்குது. ரெண்டு பேருக்கு கோயம்புத்தூர், கோயம்புத்தூர், கோவை, கோயின்னு சொன்னேன். அவருக்கு? அவர் சென்னை சார். சென்னை? எப்படி, நீங்கள் ஃப்ரெண்ட்ஸா? நிகழ்ச்சிக்கு வரும்போது முதல்ல சென்னை என்னை போடா வெண்ணைன்றது, ஆனால் இந்த நிகழ்ச்சி மூலம் எல்லாம் நண்பர்கள் ஆகிட்டாங்க. எல்லாருமே இப்போ வரவே இருக்கிறாங்க. எஸ்பெஷலி அந்த ட்ரெயின் சவுண்டு கலக்கிட்டார். நல்லா இருக்கு உங்களோட கற்பனையும். இந்த ப்ரோக்ராமில் உங்களை ஒரு ஒரு நல்ல கமர்ஷியலாக அசத்திட்டீங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். இனிய அசத்த போவது யாரு இந்த நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருக்கும் சன் டிவி நிறுவனத்திற்கு முதலாவதாக நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு ஜோதிஷாக வந்திருக்கும் காமெடி ஜாம்பவான்கள் நினைக்கப்படும் மதன் பாபு சார்களுக்கும் சிட்டி பாபு சார்களுக்கும், இயக்குனரின் சிகரமான ஹீரோயில் உயரமான அழகான ஹேண்ட்ஸமான எஸ்ஜே சூர்யா அவர்களுக்கும், மற்றும் இந்த நிகழ்ச்சி நாங்கள் என்னதான் பண்ணாலும் கைத்தட்டி எங்களுக்கு ஒரு உரமாக இருந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளாக செல்றேன். 6.5 கோடி பேர்களின் ஒருவன் அந்த பாடல் வந்து ஒரு டேப் ரெக்கார்டில் நான் ஃபஸ்ட்டு போட போகிறேன். ஃபஸ்ட்டு அந்த பாடல் நல்லா பாடிட்டு இருக்கு, செகண்ட் அந்த பாடல் டேப் ரெக்கார்டில் சிக்கன் அப்படி இருக்கும், தேர்ட் அந்த பாடல் அழுதா எப்படி இருக்கும் சொல்லிட்டு 3 வெரைட்டிஸாக பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு அந்த பாடல் நான் பாடிடுறேன். 6.5 கோடி பேர்களில் ஒருவன் அடியேன் தமிழன் நான் உங்கள் நண்பன். 6.5 கோடி பேர்களில் ஒருவன் அடியே தமிழன் நான் உங்கள் நண்பன். இந்த பாடல் வந்து டேப் ரெக்கார்டில் சிக்கிக்குது திடீர்னு. எப்படி பாடியிருக்கும் பாருங்க. 6.5 கோடி பேர்களில் ஒருவன். இப்ப இந்த பாடல் அழுத அப்படி இருக்கும்னு பாக்கலாம். 6.5 கோடி பேர்களில் ஒருவன் நன்றி. அடுத்தாக இப்போ சிம்பு அவர்கள் நடித்த ஒரு படம் வெளிவந்திருக்குல்ல சார், வல்லவன். அந்த படத்துல அம்மாடி ஆத்தாடின்னு ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டை வந்து நடிகர் கிட்ட கொடுத்து பாட சொல்லாம அந்த பாட்டை பத்தி பேச சொல்லிருந்து அப்படி பேசியிருப்பாங்கன்னு பாக்கலாம். நம்ம வி எஸ் ராகவன் இருக்கார் இல்லைங்களா, அவர் வந்து இந்த பாடல வந்து பேசுறதுக்காக வர்றார். வி எஸ் ராகவன் எப்படி பேசுறாரு பாருங்க. யம்மாடி ஆட்டாடி, உன எனக்கு தலை அடிதான் கொய்யால, அரைச்ச மாவு அரைச்சு அரைச்சு மாவு புளிச்சு போச்சு, கிழிஞ்ச துணியை கிழிச்சு கிழிச்சு அன்றாயிரம் அவிந்து போச்சு,
இருபது வருஷமா அக்கில்ல வச்சிருந்த முருங்கைக்காவும் அவிஞ்சு போச்சு. அது நினைச்சு நினைச்சு என் டவுசரும் அவிஞ்சு போச்சு. கம்மாடி காத்தாடி போன எனக்கு தரியாடி. அடுத்ததாக பாலையா அவர்கள் நல்ல கல கண்டம் நல்ல கல கண்டாடு அப்பாடு பொண்ணு எனக்கு தரையாடி 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 அட அரைச்சம் அதை திருட்டு உள்ள வச்சுட்டாங்கப்பா. கையை விட்டு எடுக்கலான்னு போனா கையெல்லாம் கிளு 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 ஆடுதப்பா ஆடுதப்பா ஆடுதப்பா. அட கிழிந்த துணியை அந்த பைய கூட்டு போய் பாஷன் சோன்னு கட்டிக்கிட்டு கட்டிக்கிட்டு இன்னொரு வாட்டி வரலன்னா சரியா போயிடுமா பாரு. நல்ல கல கண்டம் நல்ல கல கண்டம் நல்ல விடப்பான்னு நான் வரப்பேன். அடுத்தாக சிவகுமார் சார் வர்றாரு. அம்மாடி ஆத்தாடி உனக்கு என்னமா பாவம் என்ன செல்வியில ஒன்னா இருந்தோம் அண்ணாமலையில ஒன்னா இருந்தோம் இப்ப அரசியல் மட்டும் தனியா விட்டு போயிட்டோமா. அம்மாடி ஆத்தாடி என்னையும் ஒரு கூட்டுமா ரெண்டு வருஷமா வருவேன். ஒரு முறை கூடுவேன் ரெண்டு முறை கூடுவேன் மூணாவது முறை கூட்டு வரலன்னா நாலாவது முறை நானே வீட்டுக்கு போயிருவேன். தேங்க்யூ தேங்க்யூ நன்றி நன்றி நன்றி. அடுத்து வர போற அசத்தல் மன்னர்கள் ஜானகிராமன் தங்கதுரை அண்ட் கிறிஸ்டோபர். லெட்ஸ் வெல்கம் தேம் ஆன் ஸ்டேஜ். வாங்க வாங்க ஜானகிராமன் நீங்க நில்லுங்க, மத்த ரெண்டு பேரும் உட்காருங்க, நீங்க அடுத்தது வரலாம். இந்த அற்புதமான நிகழ்ச்சிக்கு வாய்ப்பு கொடுத்த சன் டிவி நிறுவனத்திற்கும் மேலும் எங்களுக்கு வாய்ப்பளித்த இயக்குனர் மற்றும் குரூ மெம்பர்ஸ் அனைவர்களுக்கும் த பாபுஸ் பிரதர்ஸ் அற்புதமாக வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கும் அதாவது ஜிம் கேரி ஹாலிவுட்டில் வந்து ஒரு அற்புதமான நடிகர். தமிழ்நாட்டில் அப்படி ஒரு நடிகர் இல்லையே, ஏன்னா அவர் ஒரு பாடி லாங்குவேஜ் வந்து ரொம்ப அற்புதம். அப்படி நாங்கள் இயங்கிக்கிட்டு இருந்தப்ப தமிழ்நாட்டிலே ஒரு ஜிம் கேரியாக அதாவது காமெடி வந்து பேசலாம் எல்லாம் பண்ணலாம் பட் பாடி லாங்குவேஜில் அந்த சீன் புற துரு துருன்னு கலக்கிட்டு இருக்கிற திரு எஸ் ஜே சூர்யா அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் சார் இன்டர்வியூல சொல்லியிருக்காரு உங்களோட இன்ஸ்பிரேஷன் யாருங்கிறப்ப பெரிய ஒரு பெரிய ஆக்டர். ஓகே அவரை ஃபாலோ பண்றதுன்றது நல்ல விஷயம் தான். ஆக்சுவலா ஃபேஸ் எக்ஸ்பிரஷனோ இல்லாட்டி பாடி லாங்குவேஜோ ஜிம் கேரியை வந்து ஃபாலோ பண்ண நினைக்கிறது ரொம்ப ஈஸி, ஆனா கொஞ்சமாவது அதை அடாப்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். இப்போ ரீசெண்டா என் வீட்டுல டிவி நடக்கும் போது ரெண்டு சின்ன பசங்க வந்தாங்க. எம் ஆர் ராதா படம் ஓடிட்டு இருக்கு. அப்போ என்ன தெரியுமா சொன்ன, ஏதோ பாடுறா விவேக் மாரிய பேசுறாரு. இந்த மாதிரி எல்லாம் நடக்குது. அதாவது நார்மலா எல்லாரும் கல்யாணத்துக்கு போவோம், அதுல ஏதாவது கெஸ்டா வந்து யாராவது நடிகர்கள் வருவாங்க. ஆனா நடிகர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கல்யாணம் நடத்தினாங்கன்னா எப்படி நடத்திருப்பாங்கன்னு ஒரு சின்ன கற்பனை. அடி சிறுப்பால இந்த வினிச்சக்கரவர்த்தி கல்யாணத்தை அவமானப்படுத்துறதுக்குன்னு என் பசங்க குப்புறப்படுத்த தூங்குறானுங்க. டே மன்சூர் அலிகான் எந்திரா, எந்திரிச்சு வேலையெல்லாம் பாரு பாப்பா. நேத்து நைட்டு தான் ரெண்டு ரேப் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன், என்ன போய் நீ டிஸ்டர்ப் பண்ணிக்கிறீங்க முடியாது. என்னால வேணும்னா அந்த கனகராஜ் பயில எழுப்பித்தரேன். நைட்டு சீட்டு விளாண்டு கப்புன்னு குப்பர் அடிச்சு படுத்துக்கிட்டு கிடக்குற என்னை எழுப்பி விடுறேன். நைனா எவனை பார்த்தாலும் எங்கடா ரிப்பீட் அடிக்கிறானுங்க. அங்க வெளியில என்ன நடக்குதுன்னு பாப்போம். கண்ணா என்னப்பா என்னப்பா இங்க பிரச்சனை, ஏதாவது நான் செட்டில் பண்ணணுமா? வந்துருவிய துண்ட போட்டுன்னு வந்துருவிய, எங்க போனாலும் தொல்ல ஒரு துண்டு போடாம வரமாட்டியாப்பா. இந்த கல்யாணத்துலயாவது துண்ட ஓரமா வச்சுட்டு ஓரம் உக்காந்து சாப்பாடு. ஐயோ சாப்பாடுன்னு சொன்னவொன்னேதான் எனக்கு ஞாபகம் வந்தது, சமயக்கட்டுல நம்ம கவுண்டமணி இருந்தாரு, இருந்தாலும் என்ன பண்ணி வைக்கிறான்னு தெரியலையே. அடங்கய்யா அடங்கய்யால டேய் இந்த கவுண்டமணி இருக்கானே இவர் சமையல பாடிச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோ சும்மா கோக்கமாக சூப்பரா இருக்கும். அங்க பாரு எவனாவது தாலி கட்டுறத பாக்குறானுங்களா, எல்லா சமய கட்டையா பாக்குறானுங்க. டேய் அங்க தாலி கட்டுறத பாருங்கடா. டேய் செந்தில் என்ன பண்ணிட்டு இருக்க? அண்ணே அண்ணே நான் அரவிந்த் சாமார் இருக்கானே. என்னது அரவிந்த் சாமாரியா? அடுப்புல வந்து சாமி மாறி இருக்க இவெல்லாம் அரவிந்த் சாமியா? டேய் இந்த கல்யாண மண்டபத்துல கேக்குறதுக்கு யாருமே கிடையாதா? அங்க யாரு எதிர்த்தாப்புல வர்றது? ரகுவரன். ஆ இங்க இந்த டாய்லெட் எங்க? ஆமா நைட்டு பூரா குப்புற அடிச்சு கப்புன்னு படுத்துவே, காலையில எந்திரிச்சு டாய்லெட் எங்க? டேய் பாந்தி கீந்தி எடுத்துறாரா?
அப்புறம் பாயாசம் எது வாந்தி எதுன்னு தெரியாம பரிமாறினதா? தயவு செஞ்சு ஓரமா போடா. ஐயோ வெளியில ஏதோ சத்தம் நடக்குது. டேய் கல்யாணத்தை நிறுத்துக்கடா. எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க தெருவுல எல்கேஜி படிக்கிற பொண்ணை கடத்திட்டு வந்து கல்யாணம் முடிச்சு நான் சொல்றேன். நான் மதுரைக்காரன், மரியாதையா விட்டுங்க. என்னது சிபிஐ ரைடு வருதா? இப்பவே பைக்ல நான் கிளம்புறேன், வரட்டுமா? நன்றி. இல்ல இவர் அடிப்படையில ஒரு ஆசிரியர் ஸ்கூல்ல. இவர் வந்து இவ்வளவு வாய்ஸ் பசங்க இதெல்லாம் பண்ணா இவரு வந்து தடுத்துட்டு இருப்பாரு. இவரு ரொம்ப இன்ட்ரெஸ்டா பண்றாரு. இது ஸ்கூல்ல நீங்க அசத்த போற ஆசிரியர் நல்லா இருந்தது. சிலர் வந்து ஒவ்வொருத்தரா தனித்தனியா மிமிக்ரி பண்ணுவாங்க. நீங்க கண்டினியூஸா பண்ணது வந்து கண்டினியூஸா மாத்தி மாத்தி பண்றது ரொம்ப கஷ்டம். ரொம்ப நல்லா பண்ணீங்க. ரொம்ப ரொம்ப Thank you. நன்றி நன்றி நன்றி. கல்யாண வீட்டுல நடக்கிற கலாட்டாவை ரொம்ப அசத்தலா பண்ணாரு ஜானகிராமன். நம்ம நிகழ்ச்சியில அடுத்து வந்து அசத்த போற அசத்தல் மன்னன் தங்கதுரை அவர்கள். லெட்ஸ் வெல்கம். நான் தங்கதுரை குறுக்கு வழியில கையூடுற கையூடுல சார். வணக்கம் சார். சார் வணக்கம்மா. அப்படி சொல்லி சொல்லணும். ஆண்டிப்பட்டி முதல் அமெரிக்கா வரை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். உடம்பெல்லாம் புள்ளி இருக்கும், கண்ணுக்குட்டிக்கு உடம்பெல்லாம் கண்ணு இருக்குமா? நான் பெரிய டான்ஸ் மாஸ்டர் இருந்தாலும் அவர் சாவுக்கு அவரால் ஆட முடியாது. என்னதான் நீங்க ஆம்பளையா இருந்தாலும் உங்களோட செல் நம்பர் 9 ஆரம்பிக்கும். என்னதான் நீங்க 1000 ரூபாய் கொடுத்து ஜீன் வாங்கினாலும் 10 ரூபாய் ஜிப்பு தான் மானத்தை மறைக்கும். தங்கச்சியோட ஃப்ரெண்ட தங்கச்சின்னு கூப்பிட முடியும், அண்ணனோட ஃப்ரெண்ட அண்ணன்னு கூப்பிட முடியும், தம்பியோட ஃப்ரெண்ட தம்பின்னு கூப்பிட முடியும், பொண்டாட்டியோட ஃப்ரெண்ட பொண்டாட்டின்னு கூப்பிட முடியுமா சார்? முடியாது சார். என்னதான் பெரிய காத்தா மாஸ்டா இருந்தாலும் சுயநாயகத்துனா ஓடிதான். குச்சி மிட்டாய் வாங்கி சப்பி சப்பி சாப்பிட்டு ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தமே. இந்த மிட்டாய் போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? தலைய வடிச்சிடும் உங்களுக்கு, தலைய வடிச்சிடும் உங்களுக்கு. அடுத்ததாக மிட்டாய் வாங்க தண்டு சொன்ன அப்படிங்கிற ஒரு சின்ன கற்பனை. திவ்யா, ஏ திவ்யா எங்கடா இருக்க? ஏ வாடா மிட்டாய் வாங்க போலாம். என்னது ஆதிக்குள்ள போறியா? சின்ன வயசுல ஒரே ஒரு சின்ன சந்தேகம் சொல்லுங்க. நீங்க வரேன்ற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. எல்லாமே பிரிப்பேர் ஆயிருக்கிறாங்க உங்களை மாதிரி பேசுறதுக்கு. இது வரைக்கும் வந்து 20 படம் நடிச்சவங்க எல்லாம் இல்லாம இவர் வாய்ஸ் எல்லாரும் புடிச்சிட்டாங்க. எல்லாரும் அது பேச முடியும். ரொம்ப பாப்புலர் ஆயிருது. ரொம்ப வித்தியாசமான ஒரு வாய்ஸா இருக்கிறதுனால. நன்றி. இந்த தம்பியோட எனர்ஜி லெவல் பிடிச்சிருக்கு. நல்லா எனர்ஜியா பேசுறாரு. அதை நல்லா கீப் பண்ணிக்கோங்க. உங்களோட உங்களோட பிளஸ் பாயிண்டா தான் இருக்குது. நல்லா கடி ஜோக்ஸ் நல்லா இருந்துச்சு. தருஷ்மா ரொம்ப நல்லா பண்ணீங்க. நல்லா இருந்தது. நன்றி 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 நன்றி. இருக்குமா அப்படின்னு நம்மள தங்கதுரை ரொம்பவே யோசிக்க வச்சிருக்காரு. அடுத்து வரப்போற அசத்தல் மன்னன் மதுரை கிறிஸ்டபர். பூஜா
சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அசத்த போவது யார் எனது நிகழ்ச்சியினுடைய நடுவர்களாக வீற்றிருக்கும் மதன் பாபு சார், சிட்டி பாபு சார் ஆகியோருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் இளம் இயக்குனர் எஸ் ஏ சூர்யா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை நன்றி தெரிவித்துக் கொண்டு இப்போ நிகழ்ச்சிக்கு போகலாம். இப்போ நம்ம சின்ன வயசில் ஒன்றா படிக்கும் போது இந்த காக்கா கதை கேட்டிருப்போம். காக்கா தாகம் எடுத்த காக்கா வந்து மண்பானையில் தண்ணி குடிக்க போகும், தண்ணி இப்போ ரொம்ப கம்மியாக கிடக்கும், கல்லை போட்டு அது குடிக்கும். ஸோ இந்த கதையை வந்து ஒரு அரசியல்வாதி ஆசிரியராக இருந்து சொன்னால் எப்படி இருக்குன்றதான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. எனது காக்கா கதையை கேட்க அலைகடலென திரண்டு வந்திருக்கும் மாணவ செல்வங்களே, மற்றும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் தண்டபாணி அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய காக்கா கதைக்கு செல்கிறேன். மதுரையிலே மாசி வீதியிலே மதிய வேளையிலே மொட்டை மாடியிலே ஒரு மண்பானை இருந்தது. நம்முடைய எதிர்கட்சி உடற்கல்வி ஆசிரியரின் கரு 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 என்ற நிறத்தை போன்றது ஒரு காகம் ஆர்வத்தோடு தண்ணீர் அடி அடைந்தது. அந்த பானையை கண்டது, ஆர்வத்தோடு அந்த பானைக்குள்ளே எட்டி பார்த்தது. ஐயோ பரிதாபம், அவருக்கு கிடைத்தது வெறும் ஏமாற்றம் மட்டுமே. அன்றைய நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இது எதிர்கட்சிக்காரர்களுடைய சதி என்பதை உங்களுக்கு விளக்க வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கிறேன். நம்முடைய கட்சியின் சின்னமாகிய அந்த காகம் சற்றும் மனந்தளரவில்லை, சிந்தித்தது, செயல்பட்டு அருகே கிடந்த கூழாங்கற்களை எடுத்து அந்த பானையிலே போட்டது, தண்ணீர் மேலே வந்தது. அந்த நீரை பருக வாயை திறந்த போது மணி அடித்து விட்டது, எதிர்கட்சிகாரர்களுக்கு சாய்பிடித்து விட்டது என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதாவது நீங்க சொன்ன இந்த கதையை நாங்களும் படிச்சிருக்கிறோம். சரி, நானும் இதே மாதிரி ஒரு நாள் பானையில கொஞ்சோண்டு தண்ணி இருந்தது, இதே மாதிரி கல்லு போட்டு சாப்பிட்டேன். எங்க அப்பா பிச்சு பழனிக்குமார். வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல், சரதம் போடா தலைவிதி என்பது பெரும் கூச்சல். எண்ணி துணிந்தால் இங்கு என்ன நடக்காதது, கொஞ்சம் முயன்றால் இங்கு எது கிடைக்காதது. வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல். பெறுகிற அம்மாவுக்கு பத்து மாசமும் எதிர் நீச்சல், பிறக்கிற குழந்தை நடக்கிற வரையில் தரையில் போடுவது எதிர் நீச்சல். பள்ளிக்கு பள்ளி இடத்துக்கு அலையும் அப்பனுக்கு அதுதான் எதிர் நீச்சல். பிள்ளைக்கு எப்படி இடம் கிடைச்சாலும் பரீட்சை வந்தால் எதிர் நீச்சல், எதிர் நீச்சல். வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல். கடற்கரையோரம் நடக்கிற காதல் கல்யாணம் முடிப்பது எதிர் நீச்சல். கணக்குக்கு மேலே பிள்ளைய பெத்து காலம் கழிப்பதும் எதிர் நீச்சல். கண்மூடி வழக்கம் மண்மூடி போக கருத்து சொல்லுவது எதிர் நீச்சல்.
வீட்டுக்கு வீடு ஓட்டுக்கள் வாங்கி பதவிக்கு வருவது எதிர்நீச்சல் எதிர்நீச்சல் வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர்நீச்சல் சாரதாம் போடா தலைவிதி என்பது வெறும் கூச்சல் எண்ணி துணிந்தால் இங்கு என்ன நடக்காதது கொஞ்சம் முயன்றால் இங்கு எது கிடைக்காதது வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர்நீச்சல் உண்மையிலேயே ஒரு நாகேஷை பாக்குறதே ரொம்ப கஷ்டம் ஆனா ரெண்டு நாகேஷை ஒரே இடத்துல பாத்துட்டோம் ரொம்ப சந்தோஷமா நல்லா போனாங்க ரொம்ப நல்லா அந்த காலோட டைமிங் ஓ அப்புறம் இடையில அந்த வாய்க்கும் அந்த மீசையெல்லாம் ஒரு டைப் ஒட்டு மீசை அது வரைஞ்சு மீசை கூட எக்ஸ்பிரஷன் கொடுத்தாரு நல்லா சிகரெட் டெக்னிக் ரொம்ப நல்லா இருந்தது இல்லாத டப்புன்னு கொண்டு என்ன சொல்றாங்க ஒவ்வொருத்தருக்குள்ளயும் இவ்வளவு திறமைகளும் இவ்வளவு ஒரு ஆர்வமும் உள்ள புதஞ்சிருக்குது ஒவ்வொருத்தருடைய சாயல்களை இவங்க பண்ணி பார்க்கும்போது ஒரு ஒரு ஒவ்வொருத்தருடைய விஷயங்களை கடந்து போயிட்டு இருக்கோம் இல்லையா எல்லாரும் ஒரு ஒரு பெரிய நம் நாகேஷ் சாரை வந்து இன்னைக்கு நினைச்சு பார்க்க முடியுது நம்மளால சார்லி சாப்ளினை நம்மளால நினைச்சு பார்க்க முடியும் இந்த ப்ரோக்ராம்ல அது மட்டும் இல்லாமல் எத்தனையோ கலைஞர்கள் தன்னுடைய ஆசைகளையும் உள்ள அடக்கி வச்சு இதெல்லாம் வெளிக்காட்ட முடியாதான்னு சொல்லி அவஸ்தப்பட்டுட்டு இருக்கிற அந்த உணர்வுகளுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல வடிகாலாகவும் நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில் அவங்கள செல்றதுக்கு ஒரு ஊக்குவிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இன்னைக்கு நடந்திருக்குது அது ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஓகே இப்போ உங்களை பத்தி பேசினாங்க உங்களை மாதிரியே பேசினாங்க அது அப்ப உங்களுக்கு மனசுல எப்படி ஃபீல் ஆயிடுச்சு நீங்க சொன்ன மாதிரி இருந்ததா பெருமைப்பட்டீங்க உங்க வாழ்க்கையில இதே மாதிரி ஏதாவது ஒரு நகைச்சுவை விஷயம் நடந்திருக்கும் என்னன்னு சொல்லுங்க முதல்ல ரியல் லைஃப்ல சொல்லுங்க ரியல் லைஃப் நிறைய நிகழ்ச்சி ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க நாங்க கூட காலேஜ் படிக்கும் போதெல்லாம் சில மிமிகிரி எல்லாம் படிக்கிட்டு தான் இருந்தோம் இல்லையா நீங்க யார மாதிரி மிமிகிரி பண்ணிருக்கீங்க நான் முன்ன ரஜினி சார் மாதிரி பண்ணுவேன் பண்ணுங்க ஒரு ரெண்டு வார்த்தை நீங்க சொல்லுங்களேன் காலேஜ் படிச்சுட்டு போது அடுத்த வாரிசு ஆமா என்னமா ராஜராஜேஸ்வரி உன் கழுத்துக்கு எரிஞ்ச கத்திய உன் காலுக்கு எழுந்த கழுத்திய உன் கழுத்துக்கு எரிஞ்சுக்க ரொம்ப நேரம் ஆயிருக்காது அப்படின்னு சொல்லி பண்ணிக்க மறந்துருச்சுப்பா அந்த டைலாக் எல்லாம் ஞாபகம் இல்ல பட் இப்போ ரெண்டு நாளா ஃபைட்டுக்கு கத்தி கத்தி குரல் சரியில்லை கண்டுக்காதீங்க ஃபைட்டுக்கு வந்து எல்லாம் கை கால் தான் தூக்குவாங்க நீங்க வாயாலேயே சத்தம் போட்டீங்க அசத்த போவது யாரு நிகழ்ச்சி தொடர்ந்து அசத்துவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த வாய்ப்பளித்த சன் டிவிக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் சூர்யா சார் ரொம்ப நன்றி தேங்க்யூ இதெல்லாம் இல்ல முக்கியமான ஒரு விஷயம் என்னது இந்த ரெண்டு வாரம் நாம சும்மா ஒன்லி காட்டன் ரைசர் தான் உண்மையான ஃபுல் ஷோ அடுத்த வாரம் வர மூணாம் தேதியில இருந்து அடுத்த வாரம் அடுத்த வாரம் இன்னும் பிரம்மாண்டமான அசத்தலான அசத்த போவது யாரு நிகழ்ச்சியை பார்க்க போறோம் அது வரைக்கும் காத்துட்டு இருங்க டோன்ட் மிஸ் இட் அசத்த போவது யாரு நீங்க நல்லா பாடுவீங்க அதே மாதிரி ஆமா சார் ஐயோ ஒரு ரெண்டு வரி நீங்க பாடணும் இப்ப நான் ரெண்டு படம் நடிச்சிட்டு இருக்கேன் ஒன்னு திருமகன் இன்னொன்னு வியாபாரி திருமகன்ல இருந்து ஒரு சாங் மியூசிக்
ஓ மியூசிக் இருக்கலாம் இருக்கா ஓகே அப்ப கிட்டத்தட்ட இந்த டெம்போ வச்சுக்கோங்க டெம்போ எல்லாம் கொண்டு வர முடியாது சார் மெட்டி போட்டு தாளாட போறே உன்னை கட்டி கிட்டு தாயாக போறே சின்ன ராசா முடுலேசா ஏ விரலால வித்த காட்டுரே தட்டி தட்டி அரே பாட்டு போச்சாயி போச்சா போறா பாப்பிக்கங்க